ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பிரதோஷ நன்னாளில் மனக்குழப்பத்தில் இருக்கும் உன்னிடம் பேசவே வந்தேன். இன்றைக்கு உனக்குள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிதாக கிடைக்கின்ற வாய்ப்புகள், உனக்கு புதிதாக அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என்று யோசித்து குழம்புகிறாயே தவிர, சரியான முடிவெடுக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். இனிமேல் உனக்கு அந்த கவலையே வேண்டாம். உன்னை சரியான இடத்திற்கு உன் சாயப்பா நானே அழைத்து செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை அது பார்க்க முடியாமலே போய்விடும். நடக்கும் போது கீழே விழுந்து விடுவோம் என அந்த குழந்தை பயந்து படுத்துக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் எப்படி நடக்க முடியும்? குழந்தையாக நீ இருந்த போதே இந்த உலகத்தை உற்று பார்த்தாய். முடுகுடுவென ஓடி உன் கால்களால் இந்த உலகை அளந்தாய். கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய். அதனால்தான் இப்போது நீ மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அறியாத பருவ காலத்திலேயே உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போதும் உன் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையிலும் முன்பு உள்ளது போலவே தைரியமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். குழந்தையில் இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள். உன் சாயப்பா உனக்கு நான் துணையாகவே இருப்பேன். தொடர்ந்து முன்னேறு. எங்கே போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால் நீ நிச்சயமாக சாதிக்க முடியும். உன்னால் சாதிக்க முடியும். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. என்னை நினைத்துக் கொள். பொறுமையோடு என்னை நம்பு. என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காக்கும். என்னால் உங்களை மறக்க இயலாது. நீங்கள் என் அனுகிரகத்தை விரும்புகிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள். நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன். நம் பந்தம் எப்போதும் தொன்று தொட்டு இருக்கும். ஏனென்றால் நான் எப்போதும் உங்களுடனே இருப்பேன். எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், நீ என் அன்பும் ஆசீர்வாதமும் அருளும் பெற்ற என் அன்பு குழந்தை. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உன் மனதைரியம் அத்தகையது. அதற்கு முன்னால் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் தூசி போன்றது. அதனால் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ மிகப்பெரிய பணக்காரனாக உன் வாழ்க்கையில் வாழ்வாய். நீயும் உன் குடும்பமும் மிகச்சிறப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வீர்கள். ஏனென்றால் நீ என் அன்பும் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை.